வெல்கம் டு மை ஹோம் மை வே இந்த வீடியோல வீட்லயே பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிரெட் செய்யிறதுக்கு நம்ம மோதோ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் அரை கப் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துர்க்கேன் இது கூட 1 டீஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இத நல்லா mix பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்த ஈஸ்டும் சர்க்கரையும் நல்லா கரஞ்சிடுச்சு இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெச்சிடலாம் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆன பிறகு நம்ம பிரெட்க்கு தேவையான மாவு பிசைஞ்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல 3 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன் இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம mix பண்ணி வெச்ச ஈஸ்ட் இப்போ நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு இந்த மாதிரி நல்லா நரச்சு வரணும் இப்போ இதையும் நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் அடுத்து 1 கப் வெதுவெதுப்பான பால் சேர்த்துட்டு மாவை நல்லா mix பண்ணிக்கலாம் மாவு நல்லா mix பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள்ஸ்பூன் அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா mix ஆற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பட்டர் இப்போ நல்லா mix ஆயிடுச்சு நம்ம மாவு இப்போ ஒரு வர்க் சர்ஃபேஸ்க்கு மாத்திக்கலாம் மாவு ஒட்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா மைதா டஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப மாவு வர்க் சர்ஃபேஸ்க்கு மாத்திட்டு நல்ல இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க ஆரம்பத்துல மாவு இழுத்து பிசையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க பிசைய பிசைய மாவுல நல்ல க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும் க்ளூட்டன் பில்ட் அப் ஆகும்போது உங்களுக்கு மாவு இன்னும் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும் மாவை நல்ல சாஃப்ட்டா பிசைஞ்ச பிறகு ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க இந்த அளவுக்கு மாவு சாஃப்ட்டா இருக்கணும் இப்போ மிக்சிங் பவுல்ல லேசா பட்டர் இல்லனா எண்ணெய் தடவிட்டு மாவை இதுக்குள்ள வெச்சிடலாம் மாவு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு மாவு மேலயும் லேசா பட்டர் இல்லனா எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இத க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வார்மான பிளேஸ்ல எடுத்து வெச்சிடலாம் மாவோட அளவு டபுள் ஆவற வரைக்கும் இது ரெஸ்ட் ஆகட்டும் கிளைமேட்டை பொறுத்து மாவு டபுள் ஆவறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகும் மாவு இப்போ நல்லா எழும்பி இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு இப்போ மாவை லேசா இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து மாவு வர்க் சர்ஃபேஸ்க்கு மாத்திட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல தட்டி எடுத்துக்கலாம் மாவு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு எட்ஜஸ் டக் பண்ணிடலாம் அடுத்து ரெண்டு சைடையும் ஃபோல்ட் பண்ணிடலாம் நான் இங்க ஏற்கனவே ஒரு பிரெட் டின்ல பட்டர் தடவி ரெடியா வச்சிருக்கேன் இப்போ மாவை டர்ன் பண்ணிட்டு டின்ல வெச்சிடலாம் பிரெட் டின்னோட பாதி அளவுக்கு தான் மாவு இருக்கணும் இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் என்னன்னா ஃபுட் ராப்பர் யூஸ் பண்ணிட்டு நம்ம டின்னை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இத நல்ல ஒரு வார்மான இடத்துல வெச்சிட்டு 1 மணி நேரமாவது ரெஸ்ட் ஆகட்டும் 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க மாவு நல்லா எழும்பி இருக்கு இப்போ இத நம்ம பேக் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு அவன் யூஸ் பண்ணாம தான் பேக் பண்ண போறேன் இதுக்கு ஒரு குக்கர் இல்லனா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தோட பேஸ் கவர் பண்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பை நீங்க மறுபடியும் பேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வெச்சிடுங்க பிரெட் pan உப்புல படாத அளவுக்கு ஸ்டாண்ட் ஹைட்டா இருக்கணும்
இப்ப பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் யூஸ் பண்றதா இருந்தா விசிலியும் கேஸ்கெட்டியும் ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்க அவன் யூஸ் பண்றதா இருந்தா 180 டிகிரிக்கு 15 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பிரெட் பேக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா பால் எடுத்து பிரஷ் பண்ணிக்கோங்க. நீங்க பிரெட் அவன்ல பேக் பண்றதா இருந்தா 180 டிகிரில 30 ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. உங்களோட அவன் செட்டிங்ஸ் பொறுத்து பேக்கிங் டைம் மாறலாம். அதுக்கேத்த மாதிரி நீங்க டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்டவ்ல தான் பேக் பண்ண போறேன். நான் பாத்திரத்தை ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பிரெட் என்ன நம்ம உள்ள வெச்சிரலாம். இப்ப பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். பிரெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பிரெட் சூடா இருக்கும்போதே நம்ம டின்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். சூடா இருக்கும்போதே பிரெட் மேல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். வீட்லயே பிரெட் சுலபமா எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிரெட் செய்யும்போது நீங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு வெதுவெதுப்பான தண்ணி தான் யூஸ் பண்ணணும். தண்ணி ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்க கூடாது. நீங்க கை வச்சு பார்க்கும்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். சரியா ஆக்டிவேட் ஆகாத ஈஸ்டை பிரெட் செய்யறதுக்கு உபயோகப்படுத்தாதீங்க. பிரெட்டோட மாவு டபுள் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னா நீங்க மாவை கிச்சன் கேபினட் இல்லனா அவனுக்குள்ள வச்சிடுங்க. இந்த ப்ராசஸை இன்னும் ஸ்பீடப் பண்ணிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் ஏற்கனவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.